சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா நம்ம ஒரு ப்ரோமோ போட்டிருந்தோம், கேட்டு டைட்டில் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போறதுக்காக, அது ஒரு டுவெல் மினிட் தான் இந்த வீடியோ. நான் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண எப்படி தான் இருக்கும், ப்ளஸ் ஐகான் ஒரு கிரியேட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா இமேஜஸும் வரும், வீடியோஸ் இமேஜஸ் பிக்சர்ஸ் எல்லாமே வரும். அதில் ஆன்லைன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம், அதே பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளாக் போர்க் அப்படிங்கிற பிக்சரை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அந்த பிக்சர் கிளிக் பண்ணி ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டன் அதாவது எழுத்து வச்சிங்க. எழுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கீழே இப்படி வந்துட்டு பேக் வந்துட்டு ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அதை அந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி நான் காட்டுறேன். மேலே இருக்கு பாருங்கள் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன், இப்போ நான் ரவுண்ட் பண்ணுறோம் பாருங்கள், இப்போ நான் ரவுண்ட் பண்ணுறேன், இப்போ ரவுண்ட் பண்ணுறல அந்த ஆப்ஷன் தான், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஃபோட்டோஸும் காட்டும். இது சும்மா அந்த வீடியோஸ் காட்டாது முடியும். இப்போ வந்து நீங்கள் அந்த சிஸ்டம் கிளிக் பண்ணிங்கன்னா கேஜி ஃபோன்ஸ் அப்படின்னு காட்டுதில்ல, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் கொடுத்துருப்பேன், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 to 26 ஆல்ஃபாபேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜிஎஃப்ல எரிகிற மாதிரி வந்து வீடியோஸும் 1 to 26 இருக்கும், கூட ஒரு ஓவர்லே. இது உங்களுக்கு சும்மா காட்டாது, ஃபோல்டர் கிட்ட ஃபோல்டர் உள்ள போய் நீங்கள் செக் பண்ணால் தான் வந்து பண்ணால் தான் இது உங்களுக்கு வரும், கேஜிஎஃப் ஃபோன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தேவையான லெட்டர் இப்போ நான் 5 டேக் அப்படின்னு போட போகிறேன், அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ எஃப் தான் தேவை, அதனால் எஃப்பை கிளிக் பண்ணுறேன். எஃப்பை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆகும், நீங்கள் டன் அப்படிங்கிறத கொடுங்க. நானும் டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். டன் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பாருங்கள், உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் காட்டுது வருங்க, கொஞ்சம் லோட் ஆகி கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும், லோட் ஆகணும்னு இப்போ காட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அளவு வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற்றி வச்சுக்கிறேன் பாருங்கள், இப்போ நான் எஃப்எஸ் செலக்ட் பண்ண, இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டு எங்கே வைக்கணுமோ நீங்கள் வச்சுங்க கரெக்டாக. இப்போ நான் வந்து உங்களுக்கு தேவையான சைஸாக இருந்து இப்போ நான் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவர்ரே அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். நான் இப்போ திருப்பியும் ஓவர்ரே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு திருப்பியும் நான் சிஸ்டம்ஸ்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே கேஜி ஃபோன்ஸ் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செகண்ட் நான் வந்து லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நான் ஏ கிளிக் பண்ணிக்கிறேன். ஏ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்திருக்கும், வந்துருச்சு பாருங்கள். இப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ வந்து மறக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பெல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது பக்கத்துலேயே அது எஃப் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏவியும் வந்து கரெக்டாக அதோட சைஸ் வச்சிங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கீழே நீங்கள் மேலே வைக்க வைக்க கீழே இறங்கிட்டுருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ நான் வைக்க வைக்க எனக்கு கீழே இறங்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணணும். இப்போ நான் நெக்ஸ்ட் லெட்டரே நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட் லெட்டர் ஆகிட்டான் திரும்பி நான் பெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ளஸ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு, இப்போ ஆகி காட்டிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வச்சுக்கணும், கீழே இறங்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐயே வச்சுருவேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக லேசாக வச்சிங்கன்னா அழகாக செட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டரை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எஃப் தான் கிளிக் பண்ணி எஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள், எஃப்ஐ நான் அழகாக செட் பண்ணிட்டேன். இப்போ எஃப்ஏ செட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டி தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் திருப்பியும் ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு கேஜிஎஃப் ஃபோன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு சிஸ்டம் கிளிக் பண்ணி கேஜிஎஃப் ஃபோன்ஸ்க்குள்ளே போயிட்டு இப்போ நான் டிஏ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டிஏ கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள், இப்போ டி வந்து மேலே இருக்கும், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நான் டி இ ரெண்டு லெட்டர்ஸையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எல்லா லெட்டர்ஸையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருக்கு, நீங்கள் பார்க்குறது சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஓவர்லே மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ நான் திருப்பி ஓவர்லே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஓவர்லே அது கேஜிஎஃப் ஃபான்ட் ஜிப் ஃபைல் கூட கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க. அதை கிளிக் பண்ண நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் உங்கள் காட்டும், அதுக்கும் டர்ன் கொடுத்துட்டு வந்துடுங்க. டிஸ்பிளேயோடய சேர்த்தே கொடுத்துருப்போம், எக்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது ஓவர்லே வரும். இப்போ வந்து இது இப்படி காட்டுறது பாருங்கள், நீங்கள் பிளெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க. நான் குறைச்சிருக்க டைமுக்கு நீங்களும் குறைச்சிங்க, குறைச்சி கை காட்டினல அந்த அளவுக்கு நீங்களும் வந்து நீங்கள் குறைச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு லெட்டர்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுங்கள். இப்போ நாலு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெட்டர்ஸ்க்கும் மேலே செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி 720p அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் டாப்ஸ்